ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோக்குள்ள பார்த்து முன்னாடி இந்த வீடியோ பார்க்க கிளிக் பண்ணி அந்த ஒருத்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா கைஸ், என்னடா வந்து ரூம் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் என்னன்னு காட்டுறீங்க பாருங்க. அவங்க இந்த இருக்க ஒரு சோஃபா இருக்கா? ஸோ அவங்களுக்கு வந்து ரூம் வந்து ஒரு வித்தியாசம் மாதிரி இருக்கும். எதனாலன்னா அது ஒரு பெரிய கதை கைஸ், அதை நான் சொல்கிறேன். நம்ம பாருங்க, அது ஒரு பெரிய 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 கதை சொல்கிறேன். அது என்ன கதைனா, கண்ணு இது இது வந்து வேற ரூம், நம்ம வந்து மாறி வந்திருக்கோம். அந்த இதுக்கு முன்னாடி இருந்த ரூமில் வந்து தூங்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து திடீர்னு முழிப்பு வந்துச்சு. டைம் பார்த்தா 8 மணி ஆகுது. ஐயோ என்னடா 8 மணி ஆயிடுச்சுன்ட்டு சீக்கிரம் போய் குளிக்கலாமேன்ட்டு நான் போயிட்டு குளிக்க போகிறேன் கைஸ். குளிக்க போகும்போது ஹாட் வாட்டர் வருதான்ட்டு திறந்து வச்சுருந்தேன். ஹாட் வாட்டர் வரும் அந்த லெஃப்ட் ஒரு இதில் வந்து ரைட்டில் வந்து நார்மல் வாட்டர், ரைட்டில் வந்து நார்மல் வாட்டர் சமைச்சிலுன்னு இருக்கும். அது லெஃப்டில் வந்து ஹாட் வாட்டர் இருக்கும். ஹாட் வாட்டர் நான் வந்து திறந்து வரும் நான் பார்க்குறேன் வரவே மாட்டேங்குது. அதுக்கப்புறம் நான் வந்து டாய்லெட் போயிட்டேன். அதுக்கப்புறம் டவல் கட்டி நான் வந்து வெயிட் பண்ணிங்கன்னு வரும்னு பார்க்குறேன் வரவே மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அண்ணா பாத்ரூம்குள்ளே இருந்துட்டு நான் வந்து அண்ணாவை போயிட்டு ஹாட் வாட்டர் வர மாட்டேங்குது இப்போ என்னன்னு கேளுன்னு சொல்கிறதுக்காக அனுப்பிச்சுட்டேன். அப்புறம் போய் பார்க்கும்போது யாருமே இல்லைன்ட்டு திரும்பி வந்துட்டான். அதுக்கப்புறம் இவனே வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு வரோன்னு சொல்லிட்டுருந்தான். நானும் வெயிட் பண்ணிட்டு தான் வரவே மாட்டேங்குது. அதுக்கப்புறம் குளிர்த்து கேஸ். அதுக்கப்புறம் வந்து திருப்பி நான் வந்து இது போய் சீக்கிரம் போய் பாடுறா எவ்வளோன்னா வெயிட் பண்ணுறதுன்ட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நான் அதுக்கப்புறம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், வரல. அதுக்கப்புறம் இப்போ போயிட்டு வெளியே போகும்போது கரெக்டாக வந்து ஒருத்தர் அந்த பையா இருந்தார். அவர் வந்து இப்படி கிராஸ் பண்ணார், பையன் இந்த மாதிரி கரம் வாட்டர் வர மாட்டேங்குது அப்படின்னு சொன்னேன். லெஃப்ட் சைடு வாட்டர் லெஃப்ட் இது திறந்து வைங்க ஒரு 10 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு டக்குன்னு. இப்போ நான் வந்து தமிழில் சொல்கிறேன். அவர் வந்து லெஃப்ட்டு 10 மினிட்ஸ் வெயிட் ஹாட் வாட்டர் இருக்காம அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் அப்போ ஏற்கனவே 10 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 10 நிமிஷம் நான் வந்து திறந்து வச்சு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். வரவே இல்லை ஹாட் வாட்ரு. அதுக்கப்புறம் வந்து என்னடா இதுன்ட்டு வெயிட் பண்ணுறோம் வரவே இல்லை. அதுக்கப்புறம் தண்ணி, அதுக்கப்புறம் இவன் போயிட்டு அந்த 10 நிமிஷம் அதுக்கும் தண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், வரல. அதுக்கப்புறம் திருப்பி போயிட்டு நீ நீ பண்ணியும் பாடுறா வரல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாவை போயிட்டு அப்புறம் திருப்பி அண்ணா போகிறோம். அண்ணா போயிட்டு பார்க்குற அப்புறம் ஃபோன் ஒரு வாட்டி போகும்போது வந்துட்டு ஒரு ஃபோன் பண்ணி பார்க்குறோம். ஃபோன் எடுத்து வைக்கும் போது ஃபோன் போக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் திருப்பி போயிட்டு ஏதோ அந்த இது ஒரு லகேஜ் அந்த டெலிஃபோனு அந்த டெலிஃபோனை எடுத்து ட்ரை பண்ணி பார்க்குறேன், அவங்க போகல. அதுக்கப்புறம் திருப்பி வெளியே போய் பார்த்தா கீழே போய் கீழே வரைக்கும் போகிறாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும், கீழே போய் பார்க்குறேன் ஆள் இல்லட்டு திரும்பி வரான். ஃபஸ்ட்டு வட்டி கீழே போய் பார்த்தா ஆள் இல்லட்டு திருப்பி வந்துட்டான். அதுக்கப்புறம் மறுபடியும் இப்படி அவர் வந்து பயம் வந்து பேசியிருந்தாங்க சத்தம் கேட்டு வேறு ரூமில், வேறு வேறு ரூம் போய் பார்ப்பாங்களே அந்த பப்போ வந்து பேசிகிட்டு இருக்க சத்தம் கேட்டுருந்தது. நீங்கள் பாரு வந்துட்டாங்கன்னு சொல்லும்போது போய் பார்க்கும்போது அப்புறம் அவங்க இல்லை டாக் இல்லை அந்த இடத்துலையும். அப்புறம் கீழே மறுபடியும் போயிட்டு போய் கூட்டிகிட்டு பையாவே கூட்டிகிட்டு வந்தால் அதுக்கப்புறம் அப்புறம் வந்து சொல்கிறாரு இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இல்லைனா வந்து இந்த பக்கத்து ரூம் இந்த ரூம் இருக்கு இந்த ரூம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் வந்து வேறு யாரோ இந்த ஓனர் வேறு யாரோ சொல்லியிருக்காங்க, இது வேறு யாரோ சொல்கிறாங்க அப்படின்னு இல்லை, வேணாம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லி நான் வந்து ஆர்டர் அப்படின்னு சொன்னோன்னே அந்த பையன் வந்து சொன்னார் சரி இது ஒரு 2 மினிட்ஸ் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள் வந்து ஆன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு இன்னும் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இதுவே காலையில் 8 மணிலேருந்து போய் எவ்வளோ நேரம் ஒரு 10 5 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க அரை மணி நேரம் கிட்டே வந்துடுது. அதுக்கப்புறம் திருப்பி அதுக்கப்புறம் 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் இந்த கீழே போய் ஆன் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறேன்னே. அப்போ இவ்வளோ நேரம் ஆன் பண்ணலையான்னு இருந்துது. அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே 5 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்கிறாரு சரி பாப்பா விட்டு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கீழே போயிட்டு ஆன் பண்ணியிருப்பார் போல் என்னன்னு தெரியல. அந்த டேப்பை திறக்கிறேன் தொடுற கை தண்ணி அந்த டேப்பை திறந்து தண்ணி வருது லகேஸ். அதில் வந்து கை இப்படி வைக்கிறேன் கிரு 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 செம்ம ஷாக் அடிக்குது. கரெக்டாக இந்த விரல் இருக்கு லகேஸ், இந்த விரல் அப்படி ரொம்ப செம்ம ஷாக்கு. அதுக்கப்புறம் இந்த கை தான் இந்த கை தான் ஏதோ ஆகுது போலட்டு இந்த கையை வச்சு பார்க்குறேன் இந்த கையை செம்ம ஷாக் அடிக்குது. அப்புறம் ரெண்டு கை வச்சு பார்க்குறேன் ஷாக் அடிச்சுட்டே இருக்கிட்டே இங்கே பார்க்குறதுனால இது இப்படி ஷாக் அடிக்குது அப்படின்ட்டு நான் பண்ணிக்கிட்டு கேட்குறேன். அப்புறம் அவனும் வந்து பார்த்தா அப்புறம் வந்து அவன் வந்து நான் ஷூ போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி கழட்டி சீக்கிரம் போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தொட்டு பார்த்தா அவனுக்கும் ஷாக்கு கிரு இப்படி எடுத்துட்டான். ஒருவேளை எனக்கு மட்டும் தான் அப்படி ஃபீல் ஆகுதுன்ட்டு அப்புறம் அண்ணாவை கூப்பிட்டு அப்புறம் அவனுக்கும் அந்த மாதிரி ஆகுதுன்னொன்னே அப்போ கன்ஃபார்மாக ஷாக் தான் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அப்புறம் போயிட்டு டக்குன்னு போயிட்டு போய் கூட்டிகிட்டு வரம்ப ஐயாவை. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷாக் அடிக்குதுன்னு சொல்லிட்டேனே அவர் வந்து போய் தொட்டு பார்த்தாரு. அவர் வந்து ஷூ போட்டிருந்தாரு, ஷூ போட்டுட்டு தொட்டா வருவாங்க கேஸ் வராதுல கேஸ். அப்புறம் வந்து நாங்கள் சொல்கிறோம் அவர் போய் தொட்டு பார்த்தோன்னே என்ன அப்படின்றாரு. ஹாட் வாட்டர் ஆனால் வரல, வெறும் நார்மல் வாட்டர் தான் வருது.
ஆனால் அதில் வந்து ஷாக் அடிக்குது. ஸோ என்ன அதுக்கப்புறம் வந்து அவர் போய் பார்த்ததுக்கப்புறம் என்ன ஒன்றுமே இல்லை அது அப்புறம் பார்த்துட்டாரு பார்க்க அது என்ன எப்படி அப்படின்றாரு. அப்புறம் ஏன் ஷாக் அடிக்குது பையா ஷூ ரிமூவ் பண்ணிட்டு பாருங்க ஷூ ரிமூவ் பண்ண பாருங்கன்னா அவருக்கு புரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அப்புறம் வந்து அண்ணாவில் ஷூ போட்டிருந்தான் அந்த ஷூவை அப்படியே ரிமூவ் பண்ணி இது இப்போ ஷூனா இப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு காட்டுறான் அந்த மாதிரி பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அதுவும் புரியல. அதுக்கப்புறம் வந்து ஷாக்கு ஷாக்னு சொன்னதுக்கப்புறம் ஷாக் அடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் டக்குன்னு ரூம் மாற்றிடுங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் கைஸ் அந்த இடத்துலேருந்து நான் இப்படி வந்தேன். இது எல்லாம் நடக்கும் போது நான் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டே இல்லை. வெறும் டவல் கட்டிட்டு நான் இருக்கிறேன் கைஸ். எப்போ எட்டு மணிக்கு நான் வந்து குளிக்க போனேன்னா அப்போதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒம்பது மணி ஒரு மணி நேரம் கிட்டே வந்து நான் அந்த டவலோடே நின்று வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஹாட் வாட்டர் வரும் அப்படி குளிச்சிடலாம் அது மாதிரி அவன் போய் குளிச்சிடலாம் வெயிட் பண்ணுறேன் நடக்கவே மாட்டேங்குது. அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த ரூம் மாற்றினதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு வந்து இப்போ வந்து இந்த ட்ரெஸ் மாற்றிட்டேன் கைஸ். இவ்வளோ விஷயம் நடந்தது கேஸ். அதுக்கப்புறம் தான் கேஸ் இந்த ரூமுக்கு வந்தோம். இந்த ரூம் அந்த ரூமோட இந்த இந்த இடத்த பார்க்கறது கொஞ்சம் நல்லா இருக்குது. பட் ஆனால் வந்து பாத்ரூம் வைஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரெண்டுமே சும்மாதான் இருக்குது. சரி ஓகே இன்னும் விடுங்க. அதுக்கப்புறம் குளிச்சு குளிச்சுட்டு வந்துட்டு இப்போ போய் அண்ணன் குளிச்சுட்டு இருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து வேறு ஒரு இடத்துக்கு போகணும். இது சொல்கிறதே வந்து இவ்வளோ நேரம் போகுதுன்னா அப்போ அந்த இது ஒரு டென்ஷன் ஆகுது. ஸோ எல்லாமே ஆகிட்டு இருந்தது அப்போ. சரி ஓகே ஓகே விடுன்ட்டு எல்லாம் நடப்பதெல்லாம் நன்மைக்குன்னு விட்டுட்டு ஸோ எல்லாம் நடப்பதெல்லாம் நன்மைக்கு நினச்சிட்டு நம்ம அடுத்த மூவ் ஆன் போய்ட்டே பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் கைஸ். ஸோ இதுக்கப்புறம் வந்து கிளம்பணும். இது வேறு இது வந்து என்ன நேற்று போட ட்ரெஸ்ஸு அப்புறம் இது வந்து முதல் நேற்று போட ட்ரெஸ்ஸு இது. ஏன்னா வந்து இன்னொரு ஒரு பேண்ட் இருந்தது. அந்த பேண்ட் வந்து நம்ம வந்து மணாலியில் வந்து போட்டிங் போகும்போது தண்ணி வச்சு. ஸோ அதை விட்டு நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும் செம்ம அட்வென்ச்சர் ட்ரிப் அது வந்து. ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அது ஃபுல்லாக நடந்துச்சு. ஸோ அதனால் வந்து அந்த பேண்ட்டும் போயிடுச்சு கேஸ். ஸோ இருக்கிறது வந்து இந்த பேண்ட்டு மட்டும்தான். ஸோ இதை வந்து நான் போட்டு வச்சிட்ருக்கேன் நான். வச்சு இனி ஃபுல்லாக ஓட்டணும். அதுக்கப்புறம் இன்னைக்கு நைட்டு ட்ரெயின் ஏறணும். ட்ரெயின் ஏறி அதில் ஒரு ரெண்டு நாள் ஓட்டணும். இது எதாவது நடக்க போகுது. சரி எல்லாம் வேறு இல்லாமல் இருக்க போகுது கேஸ். இதுக்கப்புறம் வரலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து வேறு ஒரு டெல்லியில் வந்து இன்னொரு இடத்துலாம் சுற்றி பார்க்கலான்னு போயிட்டு இருக்கோம். ஸோ வந்து இந்த இடத்துலேருந்து ரொம்ப தூரம் எல்லா இடமும் ரொம்ப தூரமாக இருக்குது. என்ன பண்ணுறது முடிச்சுட்டு இருக்கோம். என்ன பண்ணலாம்னு பிளான் போட்டுட்டு இப்போ கிளம்பி நம்ம இப்போ போகிறோம். 8 நிமிஷம் வரைக்கும் பேசிட்டேன் கேஸ் இதில் வீடியோவில். ஸோ இதுக்கப்புறம் அப்படியே இங்கே அது கிளம்பும் போது நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் மணாலியில் வாங்கின லேஸ் பார்க்குறீங்களா கைஸ்? இங்கே வேறு கேஸ் மணாலியில் வாங்கின லேஸ் இது தான். ஸோ காட்டேன் உள்ளே பாருங்க கேஸ் எப்படி இருக்குது. அப்பளம் மாதிரி இருக்குல்ல அந்த குட்டி குட்டி அப்பளம். ஆனால் வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்கு. ஆனால் லேஸ் டேஸ்ட்லாம் வரல, வேற ஒரு டேஸ்ட் வருது. லேஸ் லேஸ் லைட்டாக வருது. பட் ஆனால் வந்து நம்ம ஊர் லேஸ் வேறு மாதிரி இருக்கும். இந்த ஊர் லேஸ் வந்து வேறு மாதிரி இருக்குது. ஆனால் வந்து நல்லாயிருக்கு. அப்படின்னா நாங்கள் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் மூச்சுனே இருக்கோங்க. நான் வந்து எப்போ ஒரு 10 மணிக்கிட்ட பேசியிருப்பேன் நான் உங்ககிட்ட. இப்போ வந்து 11 தாண்டி போயிட்டுருக்கு டைம். இன்னும் நாங்கள் எங்கே போகிறதுன்னு டிசைடே பண்ணல. இன்னும் நாங்கள் காலையில் இன்னும் சாப்பிட்ல என்ன பண்ண போகிறது இல்லை. அதுவும் கேஸ் நீ வேறு ரெட் அலர்ட் கேஸ். நீங்கள் வந்து டெல்லியில் இன்னும் வந்து ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்களா? அம்மாவுக்கு வந்து வீடியோ கால் பேசிட்டு இருந்தோமா, அம்மா தான் சொன்னாங்க ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு டெல்லியில். ஸோ வந்து பார்த்துருங்க செம்ம கோல்டு இருக்கும் வெளியே அப்படிலாம் சொன்னாங்க. அது வேற பயமா இருக்கு. அதுவும் இல்லாமல் இங்கே என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. காலையிலே பார்த்தோம் கேஸ் எவ்வளோ பனி இருந்தது. ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. இங்கேருந்து வெளியே பார்க்கும்போது ஒரு மாதிரி இருட்டாக இருக்க மாதிரி தெரியுது. பட் ஆனால் அது வந்து செவ்வது இருக்கா என்ன ஏதுன்னு தெரியல. கீழே போயிட்டு உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு என்ன ஏதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ கிளம்பிட்டோம். ஆனால் எங்கே போகிறதுன்னு தான் தெரியல. போய் ஃபஸ்ட்டு எங்கேயாவது போய் ஒரு இடத்துல வந்து சாப்பிட்ணும். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கேயாவது நம்ம அப்படியே கிளம்பலாம். கைஸ் ஆட்டோவில் ஏறிட்டு நம்ம இப்போ நம்ம வந்து ரொம்ப நேரமாக முடிவு எடுத்து இப்போ நம்ம வந்து இந்தியா கேட்டுக்கு நம்ம போக போகிறோம் கைஸ். ஸோ ஆட்டோவில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இவ்வாறு நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ வந்து இப்போ இந்தியா இங்கேருந்து நம்ம ரூம்லேருந்து இந்தியா கேட்டுக்கு வந்து 120 ருபீஸ் கேட்குறாங்க கைஸ். ஸோ எத்தனை கிலோமீட்டர்? 6 கிலோமீட்டர்னா 6 கிலோமீட்டருக்கு வந்து 120 ருபீஸ் தான் கைஸ் கேட்குறாங்க. ஸோ வந்து டெல்லியில் வந்து ஆட்டோ ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது கைஸ் நம்ம ஊரோட கம்பேர் பண்ணால்.
ஸோ ஆக்சுவலி இப்போ வந்து நம்ம டெல்லி இது இந்தியா கிட்ட நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ பனி வந்து நல்லாவே இருக்குது, நல்லா வந்து கீழே வரைக்கும் ரொம்ப நம்ம நின்றுருக்கோன்னா நம்ம வந்து பனியில் நின்றுருக்க மாதிரி தான் கேஸ் இருக்குது. அவங்களுக்கு பேக் கேமராவில் நான் வந்து திருப்பி நான் அவங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ பனி இருக்குன்ட்டு. செம கோல்டு செம்மையாக குளிர்ந்து கேஸ், அதுவும் இல்லாமல் க்ளவுஸ் வந்து இப்போ நான் வீடியோ எடுக்கிறதுக்கு இதற்காக நான் வந்து க்ளவுஸ் அவுத்துருக்கேன், இல்லை வந்து க்ளவுஸ் போட்டு தான் எவ்வளோ நேரம் ஆர்டரில் ஏறுறதுக்கு முன்னாடி வரைக்கும் செம கோல்டு பனி ரொம்ப நிறையாவே இருக்குது. ஸோ நான் அதை திருப்பி காட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்தியா கேட்டுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இங்கே பாருங்க கேஸ் எவ்வளோ பனி எப்படி இருக்குது பாருங்க கேஸ், கீழே வரைக்கும் அந்த நம்ம அவ்வளோ தெரியுது பாருங்க கீழே வரைக்கும் இருக்கிறது. ஸோ கேமராவோட நேரில் வந்து நிறைய பனி இருக்குது கேஸ் பாருங்க, ஃபுல்லாகவே பனியில் வந்து டெல்லி முழுகி இருக்குது. அந்த மாதிரி தான் பாருங்கள்.